நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவில் 13 வயது சிறுமியை திருமணம் செய்து கொண்டு ஓராண்டுக்கு மேலாக அவரை துன்புறுத்தி வந்த 42 வயதான நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுடெல்லியைச் சேர்ந்த 42 வயதான ஆட்டோ ஓட்டுநராக உள்ளார். இவர் 2 பெண்களை திருமணம் செய்து கொண்ட நிலையில் முதல் மனைவி இறந்துவிட்டார், 2வது மனைவி பிரிந்து சென்று விட்டார். இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் ஆட்டோ ஓட்டுநர் பைக்கிற்கு சென்றபோது ஒரு எளிமையான குடும்பத்தை சந்தித்துள்ளார். அந்த குடும்ப தலைவர் இறந்துவிட்ட நிலையில் தாய் தனது 13 வயது மகளுடன் வசித்து வந்துள்ளார். தாயிடம் சென்று பேசிய ஆட்டோ ஓட்டுநர் அவரின் மகளை திருமணம் செய்ய விருப்ப உள்ளதாகவும் அவளை வசதியாக வைத்திருப்பேன் எனவும் கூறியுள்ளார். இதை நம்பிய தாய் ஆட்டோ ஓட்டுநருக்கு சிறுமியான தனது மகளை திருமணம் செய்து கொடுத்துள்ளார். பின்னர் புதுடெல்லிக்கு சிறுமியை அழைத்து வந்த ஆட்டோ ஓட்டுநர் தினமும் சிறுமியை பாலியல் ரீதியாக கொடுமைப்படுத்தியதோடு வீட்டு வேலைகளை பல்வேறு செய்ய சொல்லி அடித்து உதைத்துள்ளார். இந்த நிலையில் சிறுமி தினமும் இரவில் அழும் சத்தத்தை கேட்டு அவரின் வீட்டில் அருகே வசிப்ப நபர் சமீபத்தில் இது குறித்து சிறுவர்கள் உதவி மையத்துக்கு போன் செய்து கூறியுள்ளார். இதையடுத்து போலீசார் உதவியுடன் சம்பவ இடத்துக்கு வந்த அதிகாரிகள் சிறுமியை மீட்டு காப்பகத்தில் ஒப்படைத்தனர். சிறுமியை ஏமாற்ற திருமணம் செய்து அவரை கொடுமைப்படுத்தி வந்த ஆட்டோ ஓட்டுநரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் இதில் வேறு யாரோனும் சம்பந்தப்பட்டு உள்ளார்களா என்றும் விசாரித்து வருகின்றனர். மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.